வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் 12th மேத்ஸ் சாப்டர் 6 எக்ஸாம்பிள் 6.13 இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இதுல ஒரு இணைகர திண்மத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படும் விளிம்புகள் இங்க இருந்து இது ஒரு விளிம்பு இது ஒரு விளிம்பு இது ஒரு விளிம்பு இந்த மூணு விளிம்புகளும் கொடுத்திருக்கு நான் ஒரு விளிம்புக்கு ஏ வெக்டார் கொடுத்திருக்கேன் இன்னொன்னு பி வெக்டார் கொடுத்திருக்கேன் இன்னொன்னு சி வெக்டார் கொடுத்திருக்கேன் இந்த மூணு விளிம்புகள் வரக்கூடிய இந்த இணைகர திண்மத்தின் கன அளவு அதாவது இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து வரக்கூடிய எட்ஜஸ் இந்த த்ரீ எட்ஜஸும் நமக்கு கொடுத்திருக்கு க்வெஸ்சன்ல அப்படின்னா இந்த பேரலோபிபெட்டோட வால்யூம் கேட்டிருக்கு இந்த இணைகர திண்மத்தின் கன அளவு அல்லது வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா இந்த எட்ஜஸ்ல ரெண்டு கிராஸ் எடுக்கணும் ஒன்னு டாட் எடுக்கணும் ஏ டாட் பி கிராஸ் போட்டா போதும் அல்லது ஏ கிராஸ் பி டாட் சி எப்படி போட்டாலும் கரெக்ட் தான் அல்லது பாக்ஸ் ஏபிசி இந்த மூணுமே சேர்ந்தா ஒரே இத நம்ம வேற வேற மாதிரி எழுதியிருக்கோம் ஒரே ஆன்சர் தான் வரும் இந்த கன அளவு அல்லது வால்யூம்ங்கிறது மைனஸ்ல வராது பிளஸ்ல மட்டும்தான் வரும் அப்ப இதுக்கு ஆன்சர் மைனஸ்ல வந்தா நமக்கு வால்யூம் எழுத முடியாது அதனால எப்பவுமே பிளஸ்ல வரும் அதனால நம்ம அப்சல்யூட் வேல்யூ எழுதணும் அவ்வளவுதான் இப்ப நமக்கு கன அளவு எழுதிடலாம் கன அளவு அல்லது வால்யூம் ஈக்குவல் டு பாக்ஸ் ஏபிசி கமா போடலாம் போடாமலும் இருக்கலாம் இதுக்கு மாடுலஸ் அப்சல்யூட் வேல்யூ இப்போ நமக்கு பாக்ஸ் ஏபிசி முதல்ல கண்டுபிடிக்கலாம் பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு அது என்னன்னா ஒரு டிட்டர்மினன்ட் கோவை அதுல ஏ வெக்டாரோட நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்ப இத நம்ம என்ன பண்ணலாம்னா முத எட்ஜுக்கு ஏ வெக்டார் அங்க கொடுத்திருக்கிற மாதிரி ரெண்டாவது எட்ஜுக்கு பி வெக்டார் கொடுக்கலாம் மூணாவது எட்ஜுக்கு சி வெக்டார் கொடுக்கலாம் அப்ப ஏ வெக்டார் இதோட நம்பர்ஸ் 2-3-4 அடுத்து பி வெக்டார் இதோட நம்பர்ஸ் 1-2-1 அடுத்து சி வெக்டார் இந்த இருக்கு 3-1-2 இத சிம்பிளிஃபை பண்ணணும் நம்ம இந்த ரோ வழியா சிம்பிளிஃபை பண்ணணும் பண்ணணும்னா இந்த 2 அப்படியே போட்டு பிராக்கெட் இந்த நம்பரை சைன் மாத்தி போடணும் பிளஸ் 3 இந்த நம்பரை அப்படியே போடணும் பிளஸ் 4 இனி இத ஃபில் பண்ணுவோம் இந்த 2 எடுத்தா இத விட்டுறணும் 2 × 2 = 4 அப்படியே போடணும் -1 × -1 = 1 சைன் மாத்தி போடணும் இந்த -3 எடுத்தா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடணும் இது ரெண்டும் -3 வரும் சைன் மாத்தி போடணும் +3 இந்த 4 எடுத்தா இது அப்படியே போடணும் -1 இது வந்து 6 சைன் மாத்தணும் = 2 × 3 + 3 × 5 + 4 × -7 = 6 + 15 − 28 இது 21 − 28 அப்ப -7 வரும் இப்போ பாக்ஸ் ஏபிசியோட வேல்யூ -7 நமக்கு வால்யூம் எடுக்கணும்னா therefore வால்யூம் அல்லது கன அளவு ஈக்குவல் டு இது இந்த ஏபிசி பாக்ஸ் வேல்யூவோட அப்சல்யூட் வேல்யூ மட்டு மதிப்பு இந்த -7 மட்டும் எடுக்கணும் எடுத்தா 7 வரும் இதுதான் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.